வணக்கம். தி வாரியார் படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து ஹீரோவை வந்து ராம் போத்தினேரி நடிச்சிருக்காங்க, ஹீரோயினை வந்து கீர்த்தி செட்டி, ஹீரோவுக்கு அம்மாவை வந்து நதியா நடிச்சிருக்காங்க, வில்லனை வந்து ஆதி நடிச்சிருக்காரு, ஆதியோட பேரா வந்து சாரா கவுடா நடிச்சிருக்காங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்னை சிட்டியில் வந்து டாக்டர் முடிச்சுட்டு மதுரை மாவட்டத்துக்கு ஜிஹெச்சில் வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு ஹீரோ. அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ரவுடி கும்பலால் வந்து ஒருத்தரை தாக்கப்படுறாரு. அதனால் வந்து அவரை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு, அவர் வந்து காப்பாற்றுறாரு. ஐசியில் இருக்கும்போது அவரை வந்து அந்த ரவுடிங் வந்து கொண்டுட்டு போயிடுறாங்க. தான் காப்பாற்றின உயிரை கொண்டுட்டார் அப்படின்றதுனால வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. போலீஸ் வந்து அந்த இது கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு காமெடியாக வந்து பேசி அந்த இது பண்ணுவாங்க. அதனால் வந்து அவர் நீ டாக்டராக டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற மாதிரி எழுதாமல் புரிகிற மாதிரி எழுதி கொடு கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி நக்கலாக இது பண்ணுவார் டாக்டர் அட்வைஸ். அந்த போலீஸ் சொல்லுவார் இன்ஸ்பெக்டர். அப்புறமா வந்து இவர் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறமா இவரை மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க ரவுடிங், அதாவது உன்னால் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க தங்கச்சியை பிக்கப் பண்ணிட்டு வரும்போது லாரியில் வச்சு ஆக்சிடென்ட் பண்ண பார்ப்பாங்க. அதுலேருந்து அவங்கள தப்பிக்க மாட்டாங்க. அவர் வந்து ரவுடிங் வந்து வேணாம் சொல்லி அந்த வான் பண்ணிட்டு பயமுறுத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆதிக்கு இவருக்கு சண்டை நடக்கும். ஆதி வந்து இவரை வந்து அடித்து மேலே மாட்டிகிட்டு போயிடுவார். இதுக்கு முன்னாடி ஆதி வந்து சின்ன வயசில் காமிப்பாங்க, அவர் வந்து தன் அப்பா கொன்னவங்களை வந்து தலையை வெட்டி கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிடுவார். ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவர் ரவுடின்னு சொல்லி பெரிய ரவுடியாக ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பார். அவரை வந்து அவங்க இவரோட சொத்து எல்லாமே பிடிங்கிட்டு இருப்பாங்க. அவங்க பையனை தூக்கி மொத்த சுற்றியும் பிடிங்கிட்டு அவரை வந்து தத்து விட்டுருவார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா யார் யாரை கொள்றாரோ அதுக்கேற்ற மாதிரி மரம் வச்சுட்டு வருவார். ஒருத்தர் கொண்டுட்டதுக்கப்புறமா வந்து வந்து மரம் வைப்பார். அவங்க அம்மா சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு உயிர் எடுத்தால் ஒரு உயிர் இது கொடுக்கணும், அதனால் வந்து மரம் நட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து ஆஜி வந்து மரம் நட்டுட்டு இருப்பார். இதில் வந்து ஹீரோ வந்து டாக்டராக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இதுவாக இல்லாமல் ஹீரோயிசம் காமிக்காமல் வந்து அந்த டாக்டர் இருந்தால் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்களோட ஆக்டிங் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டாக்டர்லாம் வந்து டென்ஷன் ஆகாமல் எமோஷனல் ஆகாமல் நார்மலாக இருக்கிறதுக்கு தான் வந்து அந்த அவங்களுக்கான ட்ரைனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 70% வந்து அந்த எமோஷனல் இல்லாமல் கோவப்படாமல் இருக்கிறதுக்கான அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி வந்து டாக்டர் வந்து கோவப்படாமல் டென்ஷன் ஆகாமல் இது பண்ணுவார். ஒரு கட்டத்தில் வந்து இவர் ஃபேமிலி வந்து மிரட்டுறதுனால வந்து இவர் பொறுமை வந்துடுவார். அதனால் இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுப்பார். அதுக்கப்புறம் வந்து இவரை வந்து அவங்க அம்மாவை இவரை மிரட்ட ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம டாக்டராக இருந்து வந்து ஒரு உயிரை காப்பாற்றினாலும் வந்து நமக்கு வந்து மதிப்பு இல்லை, அந்த சமூகத்தில் வந்து நல்லது செய்ய முடியல அப்படின்றதுனால வந்து இதுக்கான பவர் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், இவர் எக்ஸாம் எழுதி ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஆகிடுவார், டிஎஸ்பி ஆகிடுவார். டிஎஸ்பி ஆன உடனே வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து இவர் வந்து டிஎஸ்பி ஆகிடுவார். ஃபஸ்ட் ஹாஃபில் டாக்டராக இருப்பார். டாக்டர் வேலை ரிசைன் பண்ணிட்டு ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி டிஎஸ்பி ஆகிடுவார். அதே மதுரை மாவட்டத்துக்கு வருவார். அதே வில்லன்களை வந்து எல்லாமே வந்து சண்டை போட்டு இது பண்ணுவார். இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி செட்டிக்கும் இவருக்கும் வந்து லவ் ஆகும். அதாவது இவங்க சென்னையிலேருந்து வரும்போது இவரோட மாமா சொல்லியிருப்பார், ஹீரோயினோட மாமா அது மாதிரி டாக்டரோட ஃபேமிலி வராங்க அவங்களுக்கு பூஜை சாமான்லாம் வேணும்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டு இவரை வந்து சுற்று விடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நதியாகவும் இவங்களும் வந்து கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாவே வந்து அவங்களோட அவங்க கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க ஒரு ஆர்ஜியாவை பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக வந்து அந்த கேரக்டராகவே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் ரெண்டு சாங் வருது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஒரு சாங் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து இன்ட்ரோவுக்கு முன்னாடி ஒரு சாங் வருது ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துலையுமே நம்மளை போர் அடிக்காமல் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறாரு. அதாவது லிங்குசாமி ஸ்டைல்னாலே வந்து ஒரு அந்த விறுவிறுப்பு வேகம் இருக்கும். அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் டாக்டர் கேரக்டர்ன்றதால ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து போலீஸ் கேரக்டர்ன்றதுனால எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் கொண்டு போகிறார் செகண்ட் ஹாஃப். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படத்தை, தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம்.